நம்ம பார்க்குற ஒரு ஒரு விஷயமும் இன்றைக்கி இவ்வளோ அழகாக தெரியுது அப்படின்னாக்கா அதுக்கு நிலங்கிற விஷயம் ஒரு முக்கியமான காரணமாக இருந்துட்டு வருது. இந்த மண்ணில் இயற்கையாக வளர்கிற ஒரு ஒரு விஷயமே மிகப்பெரிய அற்புதங்கள், அதாவது கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு அற்புதங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் மனுஷனாக்கே நம்ம அதை சில்லு சில்லா உடைக்க துணிஞ்சிட்டோம்ல. இந்த மண்ணு தாங்க கடைசி வரைக்கும் நமக்கு சொந்தம். ஆனா நம்ம இந்த நிலத்தையே அழிச்சிட்டு வரோம். அதுக்கு பிரயாச்சித்தமாக தான் என்னவோ கடைசியில் நம்ம அதுக்கு உரமாக மாறி போகிறோம்னு நினைக்கிறேன். இதுக்கு பேர் தான் கர்மா இஸ் பூமரங். தெரியற இயற்கை நாளைக்கு நம்ம சங்கதிகளுக்கு அழகா தெரிய வேண்டாமா? கண்டா வர சொல்லுங்க, கர்ணனை கையோட கூட்டி வாருங்க. அவனை கண்டா வர சொல்லுங்க, கர்ணனை கையோட கூட்டி வாருங்க. நிலத்துல எத்தனையோ உயிரினங்கள் இருக்கு, ஆனா எல்லாரும் வியந்து ரசிக்கிற ஒரு உயிரினம்னா அது மயில் தாங்க. அது தன்னோட தூகையை விரிச்சு ஆடும் நடனத்தை ரசிப்பதற்காகவே கருமேகங்களும் இரண்டாய் இணைந்து மழையாய் பொழிகிறது. மருதம், நெய்தல், பாலை, இது எல்லாமே இயற்கையால் படைக்கப்பட்டு மனுஷனால் அழிக்கப்படுது. பிளாஸ்டிக் என்ற ஒரு விஷயம் மோசமான பாய்சனாக இந்த மண்ணுக்கு நம்ம போட்டுட்டு உணவாக கொடுத்துட்டு வரோம். ஆனால் இந்த நிலம் அதெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் நமக்கு இயற்கையாகவும் சத்தாகவும் மருத்துவ குணமான பொருட்களை மட்டும் தானே குடிக்குது. இந்த பக்கம் பார்த்தா, இந்த பக்கம் பார்த்தா, இந்த பக்கம் பார்த்தா,
இந்த பக்கம் பார்த்தா காத்தடிக்குது காத்தடிக்குது காத்து நேற்று காத்தடிக்குது. சரி பின்னால திரும்பி பாப்பேன் பார்த்தா ரசிக ராஜுவோ மரி நாதாசு பாவனி தோ எப்படி ஏ ரசிக ராஜுவோ மரி நாதாசு பாவனி தோ எப்படி என்ன கிளவி இழுத்துக் கொண்டிருக்கின்றாய்? குமரிகள் குமைந்து கிடக்கும் இந்த அந்தப்புறத்திற்குள் பாட வேண்டிய ராகமாயுது. அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம். கிளப்புக்கள் இது கூட பெசலைட் ஒன்னு இருக்கு.